மதுரா டாக்கீஸ் தயாரிப்பில் இயக்குனர் ராமச்சந்திரன் இயக்கத்தில் வட்டார வழக்கு திரைப்படம் உருவாகியுள்ளது. இதில் டூலெட் ஹீரோ சந்தோஷ் மற்றும் ரவினா ரவி மற்றும் பலர் நடித்துள்ளனர். படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. தேங்க்யூ பிரசன்ட் மீடியா அண்ட் தேங்க்யூ சக்தி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், 2019 பண்ண படம் இது, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அண்ட் அதுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் ராம்சந்திரன் சார். ஐ பிலீவ் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நல்ல கதையாக இருந்தது நரேட் பண்ணும்போது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் ஷூட் பண்ணியிருக்காரு. படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். 29th ரிலீஸ் ஆகுது. இது அவர் சொன்ன மாதிரி தான், இது பிரஸ் அண்ட் மீடியா கையில் மட்டும்தான் இருக்குது. பிகாஸ் எல்லாருமே குட்டி குட்டி ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம். ஸோ உங்களோட சப்போர்ட் இதுக்கு ரொம்ப தேவை. அவர் ரத்தம் சதை போட்டு, அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ லைன், அது அது உண்மைதான். பிகாஸ் நான் பார்த்துருக்கேன் அண்ட் நானும் ஒரு 3-4 days ஐயோ என்னடா இது, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கேன். பிகாஸ் ஒரு ஒரு கம்ஃபர்ட்டுமே இல்லாமல் ஒரு கேரவன் இஸ் செகண்டரி, பட் பேசிக் நீட்ஸ் கூட கொஞ்சம் இடிச்சுது. ஸோ ஐ தாட் சரி ஓகே பண்ணிடலாம் முடிச்சிடலாம். ஏன்னா எவ்ரிடே வந்து ஒரு ஒரு வீட்டில் அந்த அந்த தெருவில் அந்த ஊரில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஆஃப்டர் பாயிண்ட் அது ஜாலி ஆகிடுச்சு. பிகாஸ் ப்ரொடக்ஷன்லாம் சாப்பிடுவேன் நான், அங்கேருந்து இட்லி கறி குழம்பு இன்னைக்கு வருது, இன்னொரு வீட்டிலேருந்து கூழ் வருது, இன்னொரு வீட்டிலேருந்து சம்திங் அது அதர் எவ்ரிடே, அது அது ஒரு ஃபன் டைப் ஆகிடுச்சு. ஸோ ஐ என்ஜாய் ஷூட்டிங் ஆஃப்டர் பாயிண்ட் அண்ட் அந்த அந்த கிராமத்து மக்களும் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருந்தாங்க அந்த டைமில். ஸோ எல்லோரும் படம் தியேட்டரில் பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஈச் அண்ட் எவ்ரிபடி, நாட் ஜஸ்ட் மீ. அண்ட் ஒரு நாள் நான் ஷூட் போகும்போது சந்தோஷ் அந்த ஃபயர் இது சீன் பார்த்துருப்பீங்க, அது டூப் இல்லாமல் தானே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவரும் அந்த ரிஸ்க்லாம் ரொம்ப போட்டு பண்ணிட்டு தான் இந்த இந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ எவ்ரிபடி ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் ஆடியன்ஸுமே சின்ன படம் இது ஓடிடியில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் சொன்ன மாதிரி தான், பெரிய படம் இட் இஸ் ஆல்வேஸ் எ சக்ஸஸ், எப்படினாலும் அது ரிக்கவர் ஆகிடும். பட் சின்ன படங்கள் உங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் எவ்ரிபடி வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ.